மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மரப்பாளம் தலப்புழா வழியில் கல்முனை பகுதியை சேர்ந்த சிலரால் காணிகளை அபகரிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதிகளில் போலி காணி உறுதிகள் கொண்டு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஏறாவூரிலுள்ள சிலர் போலி காணி உறுதிகளை செய்து அதனை விற்பனை செய்துள்ள நிலையில் இவ்வாறு போலி உறுதிகளை கொண்டு அரச காணிகள் தனியார் காணிகளை அடைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். வன இலாகாவுக்கு சொந்தமான காணிகளை கூட அவர்கள் வேலியிட்டு அடைக்கும் நிலை காணப்படுவதாகவும் ஆனால் அதனை தடுப்பதற்கு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் வாழும் மக்கள் காடுகளில் கம்புகள் வெட்டினாலே கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் வன இலாகாவினர் பல நூறு ஏக்கர் காணிகளை பிடித்து காடுகளை அழிப்போர் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.